தடவை வந்துட்டு ஒரு ஹீரோயின் வந்து கடத்திருக்காங்களாம். ஐயோ, ஐயா படத்திலயா நிஜத்திலயா? இதெல்லாம் நீ கேட்க கூடாது அப்படியா அப்படின்ட்டு வந்தா ரியாக்ஷன் அப்படியா? அப்பதான் மக்கள் நம்புவாங்க. ஸோ வந்து 3 தடவை கடத்திருக்காங்களாம் அப்படின்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமேன்னு சொல்லிட்டு பரபரப்பா பார்த்தா, அப்புறம் பார்த்தா படத்திலயாம் நம்ம பிரியானந்த் பிரியானந்த் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு குதிரை, அதுக்கப்புறம் வந்துட்டு அரிமா நம்பி, அதுக்கப்புறம் சில நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த படங்களை வந்துட்டு நல்ல ஒரு ஹீரோட பண்றாங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைட்டில். 3 படத்துலயுமே வந்து அவங்கள கடத்துற மாதிரிதான் வந்து கதையா. ஓகே. ஸோ வந்து கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு தான் இவங்களோட கதையே வந்து ஸ்டார்ட் ஆகும் படத்துல. ஸோ இது மாதிரி கதை அப்படின்றதுனால வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி 3 தடவை என்னை கடத்துறாங்க. ஸோ இது கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்கா இருக்கும். ஸோ அவங்க கடத்தினா ஒரு நல்ல ஒரு பிரேக் ஆகும். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேற்பட்டு ரியலாவே யாராச்சும் கடத்த போறாங்க அப்பதான் அதான் நானும் சொல்லலாம்னு வந்தேன். ஓகே, காசு காசு பட்டுவோ, நீ 3 படம் நடிச்சிட்டியா, அப்ப நிறைய ஏர்ன் பண்ணிருப்பேல கூட. நம்ம சூது கம்பம்ல மாதிரி போன் பண்ணி கவசம் ஒரு படத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட், ஓகே அது மட்டும் எனக்கு கொடுங்க போதும். அதேதான் பேசாம நம்ம இதை பிளான் பண்ணா எப்படி இருக்கும்? அது இவ்வளவு பப்ளிக்கா சொல்லிட்டு பேர் எப்படி பிளான் பண்ண? பரவாயில்ல, அப்புறம் வேற யாரும் கடத்தினா கூட நம்மளதான் புடிச்சிட்டு போவாங்க. சரி ஓகே, இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது. அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் கூட பண்றாங்க ஸோ இப்படி லைனா 4 சூப்பரான ஹீரோஸோட பண்றதுனால அவங்க சொல்லிருக்காங்க கண்டிப்பா நல்ல ஒரு பிரேக் இருக்கும், ஸோ ஒரு சூப்பரான ஒரு இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சேலஞ்சுகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க வாக்கு கொடுத்து யாரும் வந்து கடத்திடாம இருங்க. ஸோ சும்மா ஒரு டைட்டில் என்ன சொல்றேன், ஸோ இப்படி சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே, நல்லபடியா அந்த படம் வந்தா நல்லா இருக்கும். ஸோ நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் வந்து நான் அதர்வா பிரியா ஆனந்த் இவங்களோட காம்பினேஷன்ல அந்த படம் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி.